نستعينه ونستغفره ونتوكل عليه من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم

அன்னாரின் நல்வாழ்வியை அடியற்றி வாழ்ந்த சஹாபா பிறந்தவைகள் உறந்தவர்கள் குடும்பத்தவர் மீது அல்லாஹ் என்றென்றும் அளவில்லா சலவாத்துக்களை சொறிந்தள்வானாக அல்லாஹுடைய நல்லடியார்களே நேயர்களே தீனுடைய விஷயங்களை இன்று வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் செய்யுதல் இந்த குத்வா நடைபெறக்கூடிய பெருமதியான இந்த யுமாவுடைய தினத்திலே இந்த ஹுத்வாவுடைய நேரத்திலே தீனுடைய விஷயங்களை பேசுவதும் கேட்பதையும் அல்லாஹ் ஒரு வணக்கமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இன்றைய இந்த நெருக்கடியான ஒரு சூழலிலே நாம் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி இன்று எங்களுடைய ஆய்வாக எடுத்து நாங்கள் இந்த நெருக்கடியான சூழலிலே எவ்வாறு எங்களை சீர்படுத்தி கொள்ளலாம் இந்த நெருக்கடியிலிருந்து நாங்கள் எவ்வாறு விடுதலை பெற முடியும் என்பதை பற்றி குரானுடைய பார்வையிலே நாங்கள் இன்றைய தினத்திலே கொஞ்சம் எங்களுடைய சிந்தனையை திருப்பிக் கொள்வோம் அல்லா அரபுல்லமீன் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஹிதாயத்தென்னும் வெளிச்சத்தை நேர்வழியை தந்தல்வானாக அல்லாவுடைய நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நேயர்களே அல்லா அப்புல்லா ஆலமீன் உலகத்திலே எல்லா காலங்களிலும் சோதனைகளை வைத்திருக்கின்றான் அருள்மறை அல் குரான்லே அல்லாஹ் அன்னக்கும் உங்களை நாங்கள் சோதிப்போம் அல்லதி மௌத்தவல் ஹயாத்தல் மௌத்தல் ஐயக்கும் ஹசனாமலா மௌத்தையும் ஹயாத்தையும் உங்களிலே யார் அழகான அமல் செய்யக்கூடியவர் என்பதை சோதிப்பதற்குத்தான் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா நினைவுபடுத்தி காட்டுகின்றார் உல நபுலு அன்னக்கும் விஷையும் மினால் கவுஃப் ஒல் ஜூ ஒனக்சிம் லம்பால் அம்பால் ஒல்லம் சிவத்தமராத் ஒபஷிரி சாபிரீன் எவ்வாறான வழிமுறைகள் மூலமாக சோதனைகள் வெறும் என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் பல அடிப்படையிலே உங்களை நாங்கள் சோதிப்போம் உல நபுலு அன்னக்கும் விஷயம் மினால் ஹவுஃப் பயத்தால் சோதிப்போம் ஜூ பசியால சோதிப்போம் அல் அம்பால் பொருளாதாரத்திலே குறைகள் ஏற்படுத்துவதன் மூலமாக சோதிப்போம் வல் அம்புஸ் உயிர் சேதங்கள் மூலமாக மரணத்தின் மூலமாக சோதிப்போம் பலவர்க்கங்களிலே குறை ஏற்படுத்துவதன் மாறாக சோதிப்போம் இந்த சோதனைகளின் போதெல்லாம் பொறுமை சாதிக்க வேண்டும் பொறுமை செய்யக்கூடியவர்களுக்கு நவிய நீங்கள் சுபசோபனம் கூறுங்கள் அல்லது முசீவா சோதனைகள் வருகின்ற போது காலு அவர்கள் சொல்லுவார்கள் இன்னால் இல்லாகியோ இன்னா இலகிராஹியோ அல்லாவுக்காகவே வந்தோம் தான் மீளக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள் பூமியினுடைய பண்பு அவர்களுடைய உயர்ந்த அந்த பண்பை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் சோதனைகள் வருகின்ற போது பொறுமை காக்க வேண்டும் அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும் இந்த வசனத்தை இறக்குவதற்கு முன்பே அல்லாஹ் சோதனைகள் வருகின்ற போது மனிதன் எவ்வாறு சோர்ந்து விடாமல் எந்த வழிமுறைகள் மூலமாக அல்லாவின் நெருங்க வேண்டும் யா தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லா இடத்திலே உதவி தேடுங்கள் இன் அல்லாஹம் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றார் குரான்லே அதையும் அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அப்போ சோதனை என்பது ஆதம் அலிக தொடக்கம் இன்று வரை சோதனை வந்து கொண்டு தான் இருக்கின்றது எல்லா நபிமார்களுடைய காலங்களிலும் சோதனைகள் வந்தது மூசா அலிஹிஸ்லாம் ஃபிராவனுடைய காலத்தை பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலிகிஸ்வலாம் நுண்ரூதுடைய மிகப்பெரிய அக்கிரமங்கள் அநியாயங்கள் இருந்த ஒரு சூழலிலே பல்வேறு சோதனைகள் ஏற்பட்ட வரலாற்றை படிக்கிறோம் நூ அலை இஸ்லாத்துடைய காலத்தில் நடந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு அழிவை பற்றி படிக்கின்றோம் ஆது தமூது கூட்டத்திற்கு ஏற்பட்ட சூழலை பார்க்கின்றோம் உலகத்திலே எல்லா கவுங்களுக்கும் எல்லா நபிமார்கள் வாழ்ந்த சூழலிலும் சோதனை வந்திருக்கின்றது ஹசரத் ரசூல் சல்லல்லா அலிஸ்வலுடைய காலம் மிகப்பெரிய சோதனைகள் இடம்பெற்றது பல்வேறு வகையான சோதனைக்கு ஹசரத் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சஹாபாக்கள் ஆட்படுத்தப்பட்டார்கள் அந்த சோதனைகளின் போது நபிகள் நாயகம் சல்லவ் சல்லம் எவ்வாறு அல்லாவின் பக்கம் நெருங்கினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சோதனைகளில் மிகப்பெரிய சோதனை தான் தீனில் ஏற்படக்கூடிய சோதனை தீனிலே குறைவு ஏற்படுவது தீனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சோதனை உயிர் சோதனைகள் சொத்து சோங்களில் ஏற்படக்கூடியது பட்டம் பதவிகளில் ஏற்படக்கூடிய சோதனைகள் எல்லாம் அது மனிதன் தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனைகள் அதற்கு மீழ்ச்சி இருக்கின்றது ஆனால் ஈமானுடைய சோதனை தீனுடைய விஷயங்களிலே சோதனை ஏற்பட்டு தீன் குறைந்து விடுமானால் மனிதன் மிகப்பெரிய நஷ்டத்திலே மாட்டிக்கொள்ளுவார் அதுதான் கவலையான விஷயம் ஓலா தஜ் அல் ரசூல் சல்லா யா பிரார்த்தித்திருக்கிறார்கள் எங்களுடைய தீனிலே முசீபத்தை உருவாக்கி விடாதே தஜா என்று பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனையை கற்று தந்திருக்கின்றார்கள் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் பள்ளிகள் செழிப்பாக இருந்த பள்ளிகளெல்லாம் இப்போது பாழ்பட்டிருக்கின்றது பள்ளிகளிலே தொழ முடியாத ஐங்கால தொழுகை ஜும்மா தொழுகை மூடப்பட்டிருக்கின்றது தீனுடைய உழைப்புகள் முயற்சிகள் மூடப்பட்டிருக்கின்றது மிக பெருமதியான காபத்துவா அங்கு ஹஜ்ஜுடையாமல் கூட செய்ய முடியாத சூழலை பார்க்கிறோம் லட்சோப லட்ச மக்கள் பலம் பெறக்கூடிய அவுன்ராவுடைய அமல்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள் மதினா முனோவரா பள்ளி மிகப்பெரிய செழிப்பான ஹசரத் ரசூல் சல்லல்ல செல்லம் அவழ்ந்த அவர்கள் மறைக்கப்பட்டிருக்கின்ற அடக்கப்பட்டிருக்கின்ற புரிதமான அந்த சூழல் கூட இன்று மதீனா பள்ளி லட்சோப லட்ச மக்களால் நிறைந்து விபாதத்தினால் ஒளிமயமாக பிரகாசிக்கின்ற பள்ளிகளெல்லாம் வைத்துல் முகத்தஸ் எல்லா பள்ளிகளும் உலகத்திலே பால் காணப்படுகின்ற மிக பிரமாண்டமான பள்ளிகள் வா எல்லாமே மூடப்பட்டிருக்கிறது மதிர்சாக்கள் மூடப்பட்டிருக்கிறது மக்தபாக்கள் மூடப்பட்டிருக்கின்றது தீனுடைய கேந்து நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டு ஈமானுடைய உழைப்பு முயற்சிகள் மூடப்பட்டிருக்கின்ற இந்த காலத்திலே நாம் ரொம்ப கவலைப்பட வேண்டும் இந்த நிகழ்வு மனிதனுக்கு மிகப்பெரிய நஷ்டம் நெருக்கடியான நிலைமைகள் ஏற்படுகின்ற போது நபிமார்களுடைய காலத்திலே அம்மாவுடைய வீட்டை நோக்கி செல்லுவார்கள் தொழுகையின் பக்கம் செல்லுவார்கள் அழுகையின் பக்கம் செல்லுவார்கள் இஸ்துகுமார் பக்கம் செல்லுவார்கள் அல்லாவின் பக்கம் நெருங்குவார்கள் காபாவை நோக்கி ஓடுவார்கள் அல்லாவுடைய உதவியை வேகமாக வரவழைப்பதற்காக சுரதிர்ஷ்டவசமான நிலைமை என்று தீனுக்கு சோதனை வந்திருக்கின்றது ஆகவே படித்தவர்கள் பாமரர்கள் சமுதாயத்திலே உள்ள எல்லோரும் மிக ஆழமாக அவசரமாக சிந்தித்து தங்களை மீட்டெடுக்க வேண்டிய இந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன குரான் இதற்கு என்ன தீர்வு சொல்லி இருக்கிறது நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்ல மனிதர்கள் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அண்மை காலத்திலே இலங்கையிலே மிகப்பெற உலமாக்கள் பலர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் இது தீனுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய சோதனை மிகப்பெரிய நஷ்டம் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே இதற்கான தீர்வை எங்கே கேட்க முடியும் படைத்தவனாகிய ஆகிய எஜமானிடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் அலா ஹலக் படைத்தவன் யார் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா அவன் தான் படைத்தவன் அவன் தான் பரிபாலிப்பவன் அவன் தான் எங்களை படைத்து உணர்வுகளை தந்து உணவு தந்து உடை தந்து பரிபாலிப்பவன் மனிதனை அழகான உருவத்திலே நாங்கள் தான் படைத்தோம் மனிதனை படைத்தது நாங்கள் உடைய நல்லே குரானிலே அல்லாஹ் தருகின்றான் எல்லா நெரு நெருக்கடியான நிலைமைகளுக்கும் தீர்வு என்னிடத்திலே இருக்கிறது நான் சொன்ன புத்திமதி குரானிலே இதற்கான தீர்வை வைத்திருக்கிறேன் எல்லா விடயங்களுக்கும் குரானிலே தெளிவிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் எந்த அளவுக்கு என்றால் இவர் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய ஒட்டகத்தினுடைய கயிறு தவறி போனாலும் அதற்குரிய தீர்வை குரான் நாம் பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் ஒட்டகத்தினுடைய கயிறு தவறி போனாலும் அந்த அளவுக்கு இவர் அப்பாஸ் அலி அல்லாஹன் அவர்கள் குரானுடைய மிகப்பெரிய முபசிர் அவர்கள்தான் தான் குரானுடைய ஆரம்ப விரிவிரியாளராக உலகத்திலே மிகப்பெரிய வியமான குரானுடைய ஆழமான அறிவு நபியோடு வாழ்ந்த சஹாபி ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த அளவுக்கு குரான் உலகத்திலே உள்ள எல்லா விடயங்களுக்கும் தீர்வு வைத்திருக்கின்றது அப்படியானால் மனிதன் அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டும் அவனிடத்திலே தன்னுடைய தேவைகளை கேட்க வேண்டும் சிக்கல்கள் வருகின்ற போது எஜமானாகிய அல்லாவை நம்பி அவனிடத்திலே கேட்க வேண்டும் அதைத்தான் ஹசரத் ரசூல் சல்லம் வாரிசோல் சொன்னார்கள் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஃபித்தனாக்கள் சோதனைகள் வரும் கீழே நபி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது மல் மஹ்ரஜ் மின்ஹா அதற்குரிய விடுதலையாகுவதற்கு அதிலிருந்து பெறுவதற்கான வழி என்ன ஹதரத் ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதற்குரிய தீர்வு குரான் தான் குரானிலே தான் அதற்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நினைவுபடுத்தினார்கள் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த நெருக்கடியான இந்த சூழலிலே குரான் எவ்வாறான தீர்வுகளை முன்வைக்கின்றது இது எல்லா பக்கங்களிலும் சோதனை மனிதனுக்கு ஒரு பக்கம் நோய் வந்ததற்கு பின்னால் உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது மற்றொரு பக்கம் பொருளாதாரத்திலே நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது குடும்ப உறவுகள் இன்று பின்னி பிணங்கி ஒன்றாக வாழ்ந்த குடும்பமெல்லாம் இன்று ஓரங்கட்டப்பட்டு மக்கள் ஒருவரையொருவர் சந்திக்க முடியாத நெருக்கடி நிலைமை பள்ளிகளிலே தான் மக்கள் ஒன்று கூடினார்கள் சந்தைகளிலே முக்கியமான இடங்களிலே ஒன்று கூடிய இடங்கள் இன்று தடை செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் ஒன்று கூட முடியாத நிலைமை வந்திருக்கின்றது யாரும் யாரையும் சந்திக்க முடியாது சலாம் சொல்லி நெருங்கி முஷாபக செய்ய முடியாது வானக்கா செய்ய முடியாது குடும்பங்களை போய் அளவலாக முடியாத அளவுக்கு நிலைமை சிக்கல் அடைந்திருக்கின்றது முதலாவது மண்ணுடைய உள்ளத்திலே கலா கதிர் மீது உறுதியான நம்பிக்கை வர வேண்டும் இந்த மண்ணுக்கு மேலே நடைபெறுகின்ற எல்லா உடயங்களும் ரப்புடைய திட்டப்படிதான் இந்த மண்ணுக்கு மேலே நடைபெறுகின்றது எந்த அளவுக்கு ஒரு காய்ந்த இலை மரத்திலிருந்து விழுவதாக இருந்தாலும் அது அல்லாவுடைய தீர்ப்பின்படி அது விழுகிறது காற்றடித்தது விழுந்தது என்று நாங்கள் சொல்லிக்கொண்டாலும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் புயல் அடித்தாலும் அந்த இலை மரத்திலிருந்து விழாது அல்லாஹ் நாடியதுதான் உலகத்திலே நடக்கும் குல்லும் இல்லா நம்பியை சொல்லுங்கள் எல்லாமே அல்லாவுடைய புறத்தில் இருந்து தான் வெளியாகின்றது நோய் வருவது சுகம் தருவது மனிதனுக்கு ஆரோக்கியம் தருவது மனதனை வாழ வைப்பது மரணிக்கச் செய்வது கஷ்டத்தை தருவது இன்பத்தை தருவது நிலைமைகளை மாற்றுவது எல்லாமே அந்த நம்முடைய ஆணையின்படி தான் அவனுடைய தீர்ப்பின்படி தான் ஆகவே ஒரு பூமின் அல்லாவை மட்டும் அஞ்ச வேண்டும் படைப்பினங்களுக்கு அஞ்ச மாட்டான் எதற்கும் அவன் அஞ்சக்கூடிய சூழலே படைத்தவனுடைய புறத்தில் இருந்துதான் படைப்பினங்களுடைய ஒவ்வொரு அம்சமும் வெளியாகின்றது ஆகவேதான் நபிமார்கள் அல்லாவுடைய நேசர்கள் நல்லடியார்கள் எதற்கும் அஞ்சியது கிடையாது அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் எப்படியான இக்கட்டான சூழலிலும் ஹசரத் முசா அலி இஸ்ஸலாம் பிரமாண்டமான கடலுக்கு முன்னாலே நிற்கின்றார்கள் ஃபுரானுடைய படை விரட்டி கொண்டு விடுகிறது அந்த இக்கட்டான சூழலில் கூட அந்த கூட்டம் சொல்லுகிறது இன்னால முதன் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லுகின்ற போது என்னுடைய அரப்பு என்னோடு இருக்கின்றான் உதவி செய்வான் அதுதான் ஈமான் மிக நெருக்கடியான சூழலில் கூட அல்லாவின் மீது தவக்கன் ஹசரத் ரசூல் சல்லாம் செல்லம் சௌர் குகையிலே காவிர்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் கால் தெரிகின்றது உயிரை குடிப்பதற்காக வாழோடு நிற்கின்றார்கள் அந்த வேளையிலும் கூட

குரானே அல்லாஹ் சொல்லித் தருகின்றா அதனையே சொல்லுங்கள் உள்ள யுசிவனா இல்லாமக்க தவல்லாவுலனா அல்லாஹ் எழுதியதைத் தவிரவு ஒன்றுமே நடக்காது அவன்தான் எங்களுடைய அதிகாரி வாலம் வாஹி பல்ய தவக்கலில் மூமீனும் எல்லா விடயத்தையும் அல்லாஹ் தவக்கல் வைப்பார்கள் அல்லாஹையே முழுமையாக நம்புவார்கள் அவனிடத்திலே தான் மீளுவார்கள் தேவைகளை அவனிடத்திலே தான் கேட்பார்கள் லா இர்ஃபாவல் பல அஹதுன் எல்லவா எந்த ஒரு இக்கட்டான சிக்கலிலிருந்தும் விடுதலையாக்கக்கூடிய தன்மை அல்லாவை வேறு யாருக்குமே கிடையாது எல்லா நிலைமைகளிலும் கச்சங்களைத் தெருவதும் துன்பத்திலிருந்து விடுதலையாக்குவதும் மழையை பெய்விப்பதும் வெயிலைத் தெருவதும் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதும் ஆட்சி அமைப்பை உருவாக்குவதும் அதிலிருந்து பறித்தெடுப்பதும் கொலில்லாகும் அவனுடைய தான் ஆட்சி அவன் தான் கொடுக்கிறான் அவன் தான் பறிக்கின்றான் அவன் தான் உயர்த்துகின்றான் அவன் தான் இழிவுபடுத்துகின்றான் அந்த நம்பிக்கை ஒய் எம் சஸ் கல்வாஹு ஃபலா காசி வலகு இல்லாஹு அல்லாஹ் குரான் சொல்லுகிறான் ஒரு கஷ்டம் தொட்டு விட்டால் இம் இம் சஸ் கல்வாஹு ஒரு துன்பம் ஒரு துயரம் ஒரு மனிதனை ஒரு சமுதாயத்தை தொட்டு விட்டால் பலா காசி வலகு இல்லாஹு தவிர வேறு எவராலும் அதிலிருந்து மீட்ட முடியாது இந்த நம்பிக்கை ஒரு மூமியினுடைய உள்ளத்திலே ஆழமாக வர வேண்டும் ஒரு குடும்பத்திலே ஆழமாக வர வேண்டும் ஒரு கூட்டத்திற்கு ஆழமாக வர வேண்டும் ஒரு சமூகத்துக்கு ஆழமாக வர வேண்டும் அப்போதுதான் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகுவதற்குரிய ஆணிவேர் அத்திவாரம் அங்கு பிறக்கின்றது அந்த ஈமானுடைய அத்திவாரம் அல்லாவை முழுமையாக நம்புகின்ற கலாகதிரை நம்புகின்ற அல்லாம்தான் எல்லாவற்றையும் நடத்துகிறான் என்ற ஈமானுடைய பாடம்தான் ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய அம்சம் ஆகவே உங்கள் உயிரை விட பெருமதியான ஈமானை எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இழந்து விடக்கூடாது இப்படி நடந்ததால் இப்படி நடந்தது இது இப்படி அவர் இதெல்லாம் ஈமானுக்கு மாற்றமான வார்த்தைகள் ஆக இந்த தன்மை மனிதனிடத்திலே முழுமையாக வர வேண்டும் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலும் என்னுடைய அறப்பு எந்த இக்கட்டான சூழலிருந்து எங்களை பாதுகாப்பான் முழுமையான நம்பிக்கை மனிதனிடத்திலே வந்து விட வேண்டும் அல்லா நாடினால் நொடி பொழுதிலே இந்த இக்கட்டான சூழலிருந்து விடுதலை அளிப்பான் அவனிடத்திலே கேட்போம் கெஞ்சுவோம் அந்த தன்மை மனிதனிடத்திலே வர வேண்டும் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே இரண்டாவது நாங்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கு மிக முக்கியமான வழி ஒன்று அல்லாவின் மீது அசையாத நம்பிக்கை கதா மீது நம்பிக்கை அல்லாவை கொண்டுதான் நடக்கிறது அவன் தான் தருகிறான் அவன் தான் தடுக்கிறான் அவன் தான் உயர்த்துகின்றான் தாழ்த்துகின்றான் இந்த ஆக ஆழமான உயர்வான அத்திவாரமான நம்பிக்கை இரண்டாவது அரசாங்கத்தை குறை கூறுவது அல்லது வைத்தியர்களை குறை கூறுவது அல்லது வெவ்வேறு காரணங்களை நாங்கள் சொல்லி குறை கூறுவதை விட்டு நாங்கள் நீங்க வேண்டும் அது மிகப்பெரிய நஷ்டம் அது ஈமானுடைய குறைபாடு ஏனென்றால் ஈமானில் ஏற்படக்கூடிய ஆபத்து தான் ஏனென்றால் யாசின்லே ஒரு சம்பவத்தை அல்லா சொல்லித் தருகின்றார் பாலு இன்னா தத்தையர்னா பிக்கும் தூதுவர்கள் வந்த நேரத்திலே அந்த சமூகம் சொன்னார்கள் அந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள் சொன்னார்கள் உங்களை கொண்டு நாங்கள் அவசகுணமாக உங்களை பார்க்கணும் நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரிய துற்குரியாக ஆகிவிட்டது என்று அதை அல்லாஹு கண்டிக்கிறான் நபிமார்கள் வந்தது துற்குறி அல்ல அது அவர்களுடைய வரவு நட்குறியாக இருந்தது அவர்களுடைய வரவு அந்த மக்களை ஈமானுடைய செழிப்பிலே கொண்டு வந்து கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக வந்தார்கள் அந்த மக்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளவில்லை ஆகவேதான் அதை கொண்டு துற்குரியாக அவர்கள் பேசிக்கொண்ட வார்த்தையை அல்லாஹ் கண்டிக்கின்றான் அப்படியானால் இந்த நெருக்கடியான நிலைமைகளுக்கு அடிப்படையான ஒரு காரணத்தை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் உண்மையான ஹக்கீக்கத் உண்மையான ஹக்கீக்கத் அடிப்படை இந்த கஷ்டங்கள் மனதனுடைய பாவத்தின் காரணமாக உருவாகின்றது குர்வானி அல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு வரக்கூடிய சின்னதோ பெரிசோ எல்லா கஷ்டங்களும் பிரச்சினைகளும் உங்களுடைய கைகளால் நீங்கள் சம்பாதித்தவைகள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சில நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த நோய்கள் உருவாகுவதற்கான அடிப்படைகளை நாங்களே உருவாக்கிக் கொள்ளுகின்றோம் எய்ட்ஸ் மனிதனுடைய தவறான பாலியல் தொடர்புகள் ஆள்கொல்லி நோயை உருவாக்கிய ஆய் வைத்தியர்கள் என்ன என்ன சொல்லுகின்றார்கள் தவறான பாலியல் தொடர்புகள் தவறான பாலியல் தொடர்புகள் தான் எய்ட்ஸ் நோயினுடைய அடிப்படை ஆள்கொல்லி நோய் எச்ஐவி கிருமியினுடைய அடிப்படையே தவறான பாலியல் தொடர்பு ஹதரத் ரசூல் சல்லல்ல அலிஸ்லாம் குரான் தருகிறது திருமணம் என்றால் இப்படித்தான் ஒரு பெண் எவ்வாறு அவளுடைய திருமணம் ஒரு ஆணோடுதான் அவளுடைய தொடர்பு இருக்க வேண்டும் எப்போது மனிதன் பல பெண்களோடு தொடர்புகளை வைத்துக் கொள்ளுகின்றானோ அல்லது ஒருவாள் திருமணத்தை அறிமுகப்படுத்தினானோ அவனுடைய அழிவுக்கு அத்திவாரமாக அது ஆகிவிட்டது ஆக பெரிய அழிவுக்கு அடிப்படையாக அது ஆகிவிட்டது ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே இங்கு அல்லா சொல்வது நான் பொதுவாக உங்களுக்கு வரக்கூடிய அதிகமான பிரச்சனைகள் பிளாஸ்டிக் இன்று உலகம் முழுவதும் பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கிறது ரசாயன பதார்த்தங்கள் மிக பிரச்சனையாக ஆகியிருக்கிறது யாருடைய ஏற்பாடு நாங்களே அழிவுக்குரியதை நாங்களே ஆக்கிக் கொண்டோம் சுவையூட்டிகள் நிறமூட்டிகள் என்று அதிகமான நோய்க்கு அடிப்படையாக இருப்பதை பார்க்கின்றோம் நிறமூட்டி சுவையூட்டி இரண்டுமே நாங்கள் எங்களுடைய சுவைக்காகவும் நிறத்துக்காகவும் அழகுக்காகவும் நாங்கள் உருவாக்கியவைகள் அவைகள்தான் இன்று நம்மளுக்கு ஆள் கொல்லி நோயாக எங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக கிட்னி அதிகமான நோய்களுக்கு நாங்கள் அடிப்படையாக பார்க்கின்ற போது இவைகள் விஞ்ஞானிகளாலும் ஆய்வாளர்களாலும் முன்வைக்கப்படுவதை பார்க்கின்றோம் ஆகந்தான் உடைய நல்லடியார்கள் குரான் என்று சொல்லுகிறது கடலிலும் கரையிலும் கடல்லையும் கரையிலையும் பித்தன்கள் வெளியாயிருக்கேன்ன மனதனுடைய கைகள் சம்பாதித்தவைகள் இல்லை கடலில் மீனெல்லாம் சாகுது அழிவு மிகப்பெரிய ஆபத்து அடிப்படையை பார்த்தா நாமளே அழிவை கொண்டு வந்தோம் ஆக அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே உங்களுடைய கைகள் சம்பாதித்தவைகள் எந்த அளவுக்கு கதாதார் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகின்றார் ஹமல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் குரான் குரான் உங்களுக்கு நோயையும் சொல்லுகிறது மருந்தையும் சொல்லுகின்றது அம்மதாவுக்கும் உங்களுடைய நோய் உங்களுடைய பாவங்கள் அம்மதாவுக்கும் பல்லி சுகவார் உங்களுடைய நோய்க்குரிய மருந்து இஸ்தகவார் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கோருங்கள் கெஞ்சுங்கள் சாலாயப்படுங்கள் கவலைப்படுங்கள் உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் விடுதலை அளிப்பான் அதிகமான காலத்திலே நபிமாருடைய வரலாறுகளை படிக்கின்ற போது கடந்த கால சம்பவங்களை படிக்கின்ற போது யூனூஸ் அலை இஸ்லாத்துடைய சமூகம் அல்லாவுக்கு மாறு செய்த போது யூனூஸ் அலை இஸ்லாம் அந்த சமுதாயத்தை விட்டு விரண்டோடி விடுகின்றார்கள் அந்த சமுதாய நபியை தேடுகின்றார்கள் விடுதலை பெறுவதற்காக காணவில்லை கெஞ்சுகின்றார்கள் கெஞ்சுகின்றனர் செய்கின்றார்கள் அல்லாவின் பக்கம் நெருங்குகின்றார்கள் வந்த வேதனையை அல்லாஹ் உயர்த்தி விடுகின்றார் பல சம்பவங்களை படிக்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சோதனைகள் வருகின்ற போது அல்லாவின் பக்கம் நெருங்கி அழுது மூலமாக அல்லா சூரத் நோகிலே சொல்லுகிறான் நீங்கள் அல்லாவின் பக்கம் இஸ்தகார் செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் கான அலைக்கும் மழையை பொழிவிக்க செய்வான் மழை வேண்டுமா இஸ்தகபார் இஸ்தகபார் பாவ மன்னிப்பு பாவங்கள் மனிதனுக்கு கூட 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 அவனுக்கு வரக்கூடிய எல்லா நலவுகளும் அவனை விட்டு தூரமாகி விடுகின்றது ஆகவேதான் குரான் என்ன சொல்லுகிறது உங்களுடைய நோயையும் சொல்லி தந்திருக்கிறது மருந்தையும் சொல்லி தருகிறது உங்களுக்குரிய அதிகமான நோய்க்கு அடிப்படை உங்களுடைய பாவங்கள் இரண்டாவது அதனுடைய நோய் நிவாரணி போமா அம்மா தா உக்கும் பல் இஸ்தகார் இந்த இஸ்தகார் உங்களுக்கு நிவாரணியாக இருக்கிறது அல்லாஹ் குரான்லே சொல்லுகிறான் ஓமா கான் அல்லாஹும் அதிபகும் வகும் எஸ்தகவிரூன் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் வேதனை செய்ய மாட்டான் எப்போது வகும் எஸ்தகவிரூன் அவர்கள் இஸ்தகவார் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களை அல்லாஹு தாலா தண்டிக்க மாட்டான் எப்போதெல்லாம் சோதனை வருகின்றதோ அவர்கள் இஸ்தகபார் மூலமாக அந்த சோதனையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் தாலா குரான்லே அதற்கு தெளிவாக நமக்கு சாந்தாக சொல்லித் தருகிறான் இன்னொரு இடத்திலே நபி சல்லவா அலிசலோலை பார்த்து நீங்கள் அவர்களோடு இருக்கின்ற போது அவர்களை நாங்கள் தண்டிக்க மாட்டோம் அப்போ நபி இருப்பது நபிக்கு பதிலாக பாவம் மன்னிப்பு செய்து கொண்டிருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு வரக்கூடிய பல முசீபத்துக்கள் இருந்து பிரச்சனையிலிருந்து அவனை பாதுகாத்து விடுகின்றான் ஆகவேதான் குரான்லே இந்த மருந்தை அல்லாஹ் நமக்கு நிவாரணியாக கற்றுத்தந்திருக்கிறான் உமா கான் அல்லாஹும் பகும் அவர்கள் இஸ்தகவார் செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அவர்களை தாலா தண்டிக்க மாட்டான் ஒரு காலமும் தண்டிக்க மாட்டான் ஆக அல்லாவுடைய நிலடியார்களே அடுத்தது இந்த நெருக்கடியிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு ஒன்று இஸ்தகவார் அதிகமாக பாவமன்னிப்பு மன்னிப்பு இஸ்தகுபார் பல வகையான அஸ்தஹு அஸ்தஹல்வாஹ் லபீ பாவங்களை நினைத்து கண்ணீர் வடித்து அல்லா இடத்திலே சாழாயப்பட்டு அல்லாவின் பக்கம் நெருங்கி தன்னை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொள்வது அதிகமாக தௌபா செய்வது இது ஒரு மருந்து இது ஒரு மிக முக்கியமான மருந்து நாங்கள் என்று பல்வேறு வகையான மருந்துகளை சொல்லி கொண்டாலும் இது ஒரு முக்கியமான மருந்து அடுத்த ஒரு மருந்து தான் தேனை பற்றி அல்லாஹ் குறான் சொல்லுகிறான் அஸ் தேன் عليكم بشباعين العزل والقرآن حضرة الرسول صلى الله عليه وسلم ونروا القرآن التين ஒரு குரான் ரசூல் சல்லல்லாலே சொன்னார்கள் ஃபி ஃபாத்தியத்தில் கித்தாப் ஷிஃபா உம்மின் குல்லிதா சூரத்துல் ஃபாத்தியாவிலே எல்லா நோய்க்கும் மருந்திருக்கின்றது ஒரு மனிதன் அதன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து குரானோடு தொடர்படுகின்ற போது அஹம்தில்லா அல்லாஹ் அதிலே மிகப்பெரிய தீர்வை வைத்திருக்கின்றான் குரான் அல்லாஹ் அது உடல் உடல் நோய்க்கும் மருந்து உளநோய்க்கும் மருந்திருக்கின்றது சஹாபாக்கள் அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி வெற்றி கண்டார்கள் அதிலே நம்பிக்கை உள்ள தாபியங்கள் தப்தாபியங்கள் நல்லடியார்கள் இந்த நோய் நிவாரணி மூலம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் ஜம்சம் தண்ணீர் அதே போன்றுதான் ஹப்பது சௌதா கரிஞ்சீரகம் கரிஞ்சீரகம் பல நோய்க்கு மருந்தாக இன்று நாங்கள் பார்க்கின்றோம் பர்கா என்ற அடிப்படையிலே அந்த அந்த கருஞ்சீரகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஓயில் கருஞ்சீரகத்தை பல்வேறு வகையான அமைப்பிலே அது இன்று பயன்படுத்தி மக்கள் மிகப்பெரிய நோய் நிவாரணியாக மௌத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திப்பு நபி என்ற கிரந்தத்திலே அதனுடைய தெளிவுகளை நாங்கள் படிக்கின்றோம் ஆகவே நோய்க்காக மருந்து நாங்கள் மருந்துகளை அறிமுகப்படுத்துகின்ற போது இப்போது இன்ஜெக்ஷன் பாதுகாப்புக்காக இவைகளை நாங்கள் செய்து கொள்வது சிலாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று உலகை பற்றி தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது போல அதிகமாக இஸ்தவார் வலுலா இது அல்லாஹு தாலா குரான்லே அதை பற்றி சொல்லித் தருகின்றான் அவர்களுக்கு கஷ்டங்கள் தொட்டு விடுகின்ற போது அவர்கள் எங்கள் பக்கம் தலு கஷ்டம் அவர்கள் சாளாயப்பட்டு எங்கள் பக்கம் நெருங்குவார்கள் அவர்களுடைய தன்மையல்லா சொல்லுகின்றார் ஒரு ரப்பக்கும் நீங்கள் அல்லா இடத்திலே இஸ்துகுபார் செய்தால் சும்மா தூபு இலகி அவனிடத்திலே நீங்கள் தௌபா செய்யுங்கள் இஸ்தகவிரூர்பக்கும் அல்லா இடத்திலே இஸ்துகுபார் செய்யுங்கள் சும்மா தூபு இலகி அவனிடத்திலே தௌபா செய்யுங்கள் யுமத்திற்கும் மத்த அன் ஹசனின் இல அஜலி முசம்மா தாலா அதற்கு வாக்குறுதி தருகின்றான் என்ன வாக்குறுதி ஒரு குறிப்பிட்ட காலம் சுகண்டியாக வாழுவதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு ஏற்பாடு செய்வார் சந்தோஷமான வாழ்க்கை வெறும் ஒரு குறிப்பிட்ட காலம் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்கி தருவான் கஷ்டத்திலிருந்து விடுதலை அளிப்பான் எப்போதும் மனிதன் இஸ்தகார் செய்து தௌபா செய்கின்ற போது சொல்லுகிறான் இலை இடத்திலே நீங்கள் இஸ்தகார் செய்யுங்கள் தௌபா செய்யுங்கள் அந்த உங்களுடைய அந்த நல்ல செயல்கள் அல்லா இடத்திலே உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும் நிம்மதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவார் நபிமாருடைய வரலாற்றிலே அந்த சம்பவங்களை படிக்கின்றோம் அதிலே ஹஸரத் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் மன் இமல் இஸ்தஹார் யார் இஸ்தகரை கடைபிடிக்கின்றன பற்றி மின் ஃபரஜா அவனுக்கு வரக்கூடிய எல்லா வகையான அந்த கவலைகளையும் அல்லாஹ் போக்கி விடுகின்றான் எதிர்காலத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள் அவனுடைய ஹம் ஹம் என்றால் எதிர்காலத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நிவாரணியாக ஆகிவிடுகின்றது எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுதலைக்கு காரணியாக ஆகிவிடுகின்றது எல்லா கஷ்டத்திலிருந்தும் அல்லா விடுதலை அளிக்கின்றான் அதைவிட மிக முக்கியமான ஒன்று சொன்னார்கள் சல்லல்லாலே சொன்னார்கள் மின் ஹைதுலாய் அறியாத புறத்தினால் அவனுக்கு அல்லாஹு தாலா அவனுக்குரிய தேவைகளை நிறைவு செய்கின்றான் அவனுக்கு ரிசுக் அளிக்கிறான் மின் ஹைதுல் ஆயத்தசிம் அவன் அறியாத புறத்திலே அவனுக்குரிய தேவைகளை அல்லாஹ் நிறைவு செய்கின்றான் நீங்கள் கொஞ்சம் நாம சிந்தித்து பார்ப்போம் இன்று ஒரு நாளைக்கு நாங்கள் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் என்று இந்த நோய் வந்தவர்கள் சுவாசிப்பதற்கு கஷ்டப்படுகின்றார்கள் இந்த ஆக்சிஜன் நம்முடைய சூடாக இருக்கின்ற கொடிகள் கரியமில வாயுவை கார்பன் டை சுவாசித்து ஆக்சிஜனை வெளியாக்குகின்றது சுமகான் அல்லா மனிதனுக்காகலாம் செய்திருக்கின்ற பல்வேறு வகையான ஏற்பாடு அன்று ஒரு ஒரு கட்டுரையை போது ஆச்சரியமான செய்தி ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுவாசிக்கின்ற ஆக்சிஜன் தற்போதைய விலையிலே பார்த்தா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாவுடைய உடைய ஆக்ஸிஜனை ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுவாசிக்கிறான் அப்படியானால் ஓ நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆக்சிஜனுக்கு மட்டும் இது நாங்கள் சுவாசிக்கிற காற்று மட்டும் எங்களுடைய இரத்தம் எங்களுடைய அசைவுகள் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புடைய பார்வை கேள்வி சிந்தனை எங்களுடைய அசைவுகள் எங்களுடைய மூளையுடைய பலம் சுபகானம்லாம் ஒவ்வொரு உணர்வுகளையும் உறுப்புகளையும் அதற்கெல்லாம் கொடுத்திருக்கின்ற ஆற்றல்களையும் பார்க்கின்ற போது எங்களுடைய இருதயம் ஒரு நாளைக்கு அசைகின்ற அது இரத்தத்தை அது ஓட வைக்கின்ற லட்சக்கணக்கான மயில்கள் எங்களுடைய உடலிலே அதை பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற சுகானந்த அற்புதமான ஏற்பாடு அல்லாவுக்கு நாங்கள் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா அறியாத புறத்திலே நமக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் சீராக்கி தருவான் இதற்கு மிகச்சிறந்த மருந்து தான் அதிகமாக இஸ் இந்த காலத்திலே எல்லோரும் எங்களுடைய மொபைல் ஃபோனோட சுரண்டி கொண்டு இருக்கின்றோம் அமர்த்தி கொண்டிருக்கின்றோம் எல்லா நேரத்திலும் நண்பர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம் தகவல்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாவோடு தொடர்பு அடைகின்ற உருவானுடைய தொடர்பு எங்களை விட்டு நீங்கிவிட்டது இஸ்தபார் செய்வதற்கு நேரம் இல்லை தௌபா செய்வதற்கு நேரம் இல்லை பாவத்தை எண்ணி பார்ப்பதற்கு நேரம் இல்லை குடும்பத்தோடு இருந்து குடும்பத்துக்கு தரமிய பயிற்சி கொடுப்பதற்கு நேரம் இல்லை குடும்பத்தோடு ஒட்டி வாழ வேண்டிய நாங்கள் இன்று இருக்கின்ற நெருக்கடியான சூழல் எல்லோருமே தொழில் இல்லை துறவில்லை அலுவலகங்கள் இல்லை வயலில்லை எல்லோரும் வீடுகளிலே முடங்கி கிடக்கின்ற நாம் எங்களுடைய அமல்களிலே எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலம் அல்லாவுடைய நல்லடியார்களே அதிகமாக இஸ்தகுமார் செய்யுங்கள் அஸ்தஹருவா அஸ்தஹிருத்வா உள்ளத்தால் செய்யுங்கள் உதட்டால் மட்டுமல்ல உள்ளத்தினால் பாவங்களை நினைத்து இப்படி இப்படியெல்லாம் என்னுடைய வரலான கடமைகளை வீணாக்கி விட்டேனே உறவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னுடைய பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்னுடைய சொந்த அமல்கள் என்னுடைய கூட்டமல்கள் நான் என்னுடைய சமூகத்துக்கு செய்ய வேண்டியவைகள் எத்தனையோ தப்பு தவறுகள் கொடுக்கல் வாங்கல்களிலே பல்வேறு வகையான எங்களுடைய தவறுகளை நினைத்து வருந்தி அதிகமாக ரஹீம் இஸ்தகார் ஓதுங்கள்

கருத்துக்களோடு கிரகித்து காலை மாலை ஓதுகின்ற வழக்கத்தை நாம் கடைபிடிப்போம் நம்முடைய குடும்பங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அல்லாவுடைய நல்லடியார்களே அடுத்த நோய் தான் ஒன்று நான் சொன்னேன் இஸ்தகபார் மருந்து செய்வது அடுத்தது பாதுகாப்பாக இருப்பது இது ஒரு முக்கியமான அம்சம் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் ஓலா துல்கூபி ஐதிக்கும் இல்லத்தகுலுக்கா உங்களை நீங்கள் அழிவின் பக்கம் போட்டுக்கொள்ளாதீர்கள் இந்த நெருக்கடியான காலத்திலே அரசாங்கமும் சுகாதார பிரிவினரும் பல்வேறு வகையான அறிவுறுத்தல்களை தருகின்றார்கள் நீங்கள் வீடுகளிலே அமர் இருந்து கொள்ளுங்கள் அங்கிருந்து சுற்றித் திரிய வேண்டாம் இரண்டாவது சொல்லுகின்றால் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ளுங்கள் முகக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களோட உறவுகள் நீங்கள் உங்களுடைய சொந்தம் பந்தம் என்று எப்படி இருந்தாலும் மிக அத்தியாவசியமான தேவைக்காக மட்டும் வெளியே செல்லுங்கள் உங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் அறிவுறுத்தல்கள் வருகின்ற போது மனிதன் அதை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது குரானிலே அல்லா சொல்லுங்கள் உங்களை நீங்கள் நாசத்திலே போட்டுக்கொள்ளாதீர்கள் இந்த குரானுடைய வசனம் பல அம்சங்கள் இது ஒரு பொருளாதார விஷயத்திலே சஹாபாக்கள் தீனுக்காக செலவழிப்பதை குறைத்து கொண்ட போது அல்லாஹ் இறக்கி வைத்தாலும் தஃசீருடைய உலமாக்கள் பல அம்சங்களுக்கு இந்த குரானுடைய வசனத்தை முன்மாதிரியாக வைத்திருக்கின்றார்கள் உதாரணமாக ஒருவன் சிகரெட் பாவிக்கின்றான் புகைத்தல் அவனை அவனை அழிவிலே போட்டுக் கொள்ளுகிறான் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றான் அவன் அவனை அழிவிலே போட்டுக்கொள்ளுகின்றான் பல்வேறு வகையான போதைப் பொருள்கள் சாராயம் பிஸ்கி பிரெட்டி ஜின் பல்வேறு வகையான நவீன குழு தூள் வகைகள் ஹீரோயின் கொக்கோயின் மர்ஜுவானா ஓபியம் ப்ரவுன் சுகர் பல்வேறு வகையான போதைப் பொருள் கடிமையாகின்றான் அவனை அவனை அழிவிலே போட்டு அவனுடைய குடும்பத்தையும் நாசமாக்கி விடுகின்றான் ஆகவேதான் நீங்கள் அழிவிலே உங்களை போட்டுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகின்ற போது சுகாதார அறிவுறுத்தல்கள் வருகின்ற போது முற்றுமுழுதாக நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று பல பெற்றார்கள் கவலைப்படுகின்றார்கள் குரான் அல்லா இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான் நீங்கள் உங்களுக்குரிய எச்சரிக்கையாக நீங்கள் கொள்ளுங்கள் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக முன்னேற்பாடாக மற்றவர்களுக்கு ஆபத்தில்லாமல் இல்லாமல் இன்று பெற்றார்கள் கவலைப்படுகின்றார்கள் சில பெற்றோர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் அந்த சிறுவர்கள் இருக்கின்ற குழந்தைகள் நோயாளிகள் பல பேர் இருக்கின்றார்கள் சிலர் வெளியேறுகின்றார்கள் வாலிபர்கள் வெளியிலே சுத்தி திருந்து விட்டு வீட்டுக்கு வருகின்றார்கள் பெற்றோருக்கு அது சுமையாக ஆகிவிடுகின்றது இந்த நெருக்கடியான காலத்திலே நான் அங்கே போனேன் இங்கே போனேன் அவருடைய கெட்டித்தனமாக அதை பேசிக் அதனால் அவர் தனக்கும் அழிவை உண்டாக்கி தன்னுடைய குடும்பத்துக்கு அழிவை உண்டாக்கின்றார் இது இந்த நெருக்கடியான காலத்திலே அவர் தன்னை இந்த எச்சரிக்கையாக இருந்து கொள்வது மிக மிக முக்கியம் நீங்கள் சமூக சேவை செய்வதாக இருந்தாலும் என்ன சேவை செய்வதாக இருந்தாலும் சுகாதார கட்டுப்பாடுகளை பேணிக் கொள்ளுங்கள் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் சிலர் சில நடவடிக்கைகளை செய்துவிட்டு பேஸ்புக்கில் அழகாக போடுகின்றார்கள் அவர்கள் அதிலேயே மாட்டிக்கொள்ளுகின்றார்கள் பிற தனிமைப்படுத்தலுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் திருமணம் மையத்து பல்வேறு வகையான ஃபங்க்ஷன்கள் பல சமூக சேவைகள் என்று சொல்லிவிட்டு நோயை அள்ளி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளும் ரோட்டிலும் சமுதாயத்திலும் பரப்பி விடுகின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாவுடைய நல்லடியார்களே குரான் நமக்கு தருகின்ற மிக முக்கியமான பாடம்தான் ஹுதூஹக்கும் உங்களை நீங்கள் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விஷயத்திலே ஆகவே அந்த எச்சரிக்கையில் ஒன்றுதான் முகக்கவசம் பாவிப்பது இடைவெளியை பேணி கொள்வது நாங்கள் வீட்டிலே மிக முக்கியமான தேவைக்காக மட்டும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியிலே செல்லுவது அப்படியாக நாங்கள் எங்களை இயலுமான வரைக்கும் தற்பாதுகாத்து கொண்டு நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி இந்த நோயிலே எங்களையும் பாதுகாத்து மற்றவர்களும் நோய்க்கு ஆட்படாமல் பாதுகாத்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று அடுத்த ஒரு விஷயம்தான் அல் ஹான் மக்களுக்கு உபகாரமாக நடந்து கொள்வது சத செய்வது ஹசரத் ரசூல் சல்லி சொன்னார்கள் இந்த நற்செயல்கள் தக்கை மசார் அசூ மனிதன் செய்யக்கூடிய நல்லமல்கள் அவனுடைய தத் மசாதி அஸ்ஸு ஹசரத் அசுல் சல்லவாதி சொன்னார்கள் மனிதன் செய்யக்கூடிய நல்லமல்கள் நச்செயல்கள் அவனுடைய கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாத்து விடுகின்றது கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம்தான் சதகா உங்களுக்கு வரக்கூடிய நோய் நம்பலங்களை சதகாவை கொண்டு தடுத்து கொள்ளுங்கள் சதகா வரக்கூடிய கெட்ட மரணத்தை விட்டு திடீரென வரக்கூடிய ஆபத்துக்கள் இருந்து சதகா மனிதனை பாதுகாக்கின்றது இந்த சதகாவுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு தன்மையை வைத்திருக்கிறான் இஸ்தகவார் எவ்வாறு மனிதனுக்கு நிவாரணியாக இருக்கின்றதோ அதே அவன் அதிகமாக இஸ்துகபார் செய்து கொள்வது அடுத்தது சதக்கா கொடுப்பது அந்த சதக்காவை பற்றி ஹசரத் ரசூல் சல்லல்லா இன்னொரு சந்தர்ப்பத்தை சொன்னார்கள் பி சதகா சதக்காவை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுடைய நோயை தடுத்து கொள்ளுங்கள் நோய் நிவாரணியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள் இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லா அவர்கள் அவருடைய முஸ்தத ஹாக்கிம் என்ற கிரந்தத்தை கோர்வை செய்த ஹதீஸ் கோர்வை கிரந்தத்தை கோர்வை செய்த இமாம் அவர்கள் அவருடைய முகத்திலே மிகப்பெரிய ஒரு அது எத்தனையோ வருடக்கணக்கிலே மருந்து செய்து நிவாரணம் கிடைக்கவில்லை பெரியோரு பொக்குளம் தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது அவருக்கு ஒரு செய்தி கிடைத்தோன்ன அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய தண்ணீர் தடாகத்தை உருவாக்கி போய் வரக்கூடிய மக்கள் தண்ணீர் குடிப்பதற்குரிய ஒரு ஒழுங்கை செய்தார்கள் ஒரு பெரிய சதகம் சுபஹான் ஒரு வாரம் கூட ஒரு கிழமை செல்லவில்லை அவருடைய முகத்தில் இருந்த கொப்பளம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகின்றது பல வருடங்களாக வருட ஒரு வருடத்துக்கு மேலாக நோயாய்ப்பட்டிருந்த மிகப்பெரிய ஆபத்தாக இருந்த அசிங்கமாக இருந்த அந்த பெரிய கொப்புளம் அப்படியே இருந்த இடம் தெரியாமல் மறைந்து முகம் முன்பை விட அழகாக பொலிவுள்ளதாக அழகுள்ளதாக மாறிவிட்ட சம்பவத்தை இமாம் ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹலை அவர்கள் பதிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆக அவருடைய நல்லடியார்களே பல சம்பவங்கள் இதிலே நாங்கள் படிப்பினையாகப் பெற முடியும் ஆகவே இந்த நெருக்கடியான காலத்திலே அவ்வளோ மேலான கிருவை செய்ய வேண்டும் நாங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் எந்த வீட்டுக்கு உறவுகளை பார்ப்பதற்கு போக வேண்டிய நிர்பந்தமான நிலைமை வருகின்ற போது கூட சுகாதார வழிமுறைகளை பேணி அங்குள்ளவர்களுக்கு சங்கடமாக இருக்கும் நாங்கள் ஏதாவது உதவி செய்வதற்கு போகின்ற போது நம்மளை வீட்டுக்குள்ளே எடுப்பதா இல்லையா கதிர தாரதா இல்லையா தேத்தண்ணி தாரதா இல்லையா சங்கடமான சூழல் சுபகாரம் ஆகவே நாங்கள் மற்றவர்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அந்த வீட்டில் ரொம்ப சின்ன பிள்ளைகள் இருப்பார்கள் நோயாளிகள் இருப்பார்கள் வயதாளிகள் இருப்பார்கள் அங்குள்ளவர்கள் காய்ச்சலாக இருப்பார்கள் அல்லது போகக்கூடிய எம்மை பற்றி இவர் எங்கெல்லாம் அலைந்து விட்டு இங்கே என்னுடைய வீட்டுக்கு வருகிறார் நெருக்கடியான சூழல் ஆகவே இந்த காலகட்டத்திலே தாலா மேலான அருள் செய்ய வேண்டும் இப்போது நான் சொன்ன இந்த விடயங்களிலே நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள் இந்த நெருக்கடியான காலத்திலே எல்லாமே அல்லாவை கொண்டுதான் நடைபெறுகின்றது அந்த தகுதியிலே உறுதியான நம்பிக்கை வையுங்கள் இரண்டாவது ஈமான் சம்பந்தமான விஷயம் இரண்டாவது மற்றவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு நாங்கள் எங்களை சீர்வடுத்திக் கொள்வது ஆக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த மூணாவது ஒரு அம்சம்தான் அதிகமான பாவத்துக்கு அதிகமான நோய் நம்பலங்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் ஆகிய பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் பாவம் செய்வதிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பாவத்தின் பக்கம் நாம் திரும்பக்கூடாது அதற்காக கெஞ்சி அல்லது இஸ்தகபார் செய்வது அடுத்தது தௌபா செய்வது எல்லா நேரங்களிலும் குரானோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வது குரானுடைய தொடர்பு நன்றாக குறைந்திருக்கிறது குரானிலே எல்லா நோய்க்கும் அல்லா மருந்தை வைத்திருக்கிறான் ஆகவே அல்லாவின் பக்கம் அதிகமாக நிரம்பி இஸ்தகபார் செய்வோம் ஓதுவோம் தௌபா செய்வோம் அதிகமாக குரான் ஓதுவோம் குரானில் எல்லா விஷயத்துக்கும் நான் மருந்தை வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்துவோம் இந்த நெருக்கடியான காலத்திலே பல்வேறு வகையான குரானை மனநமிடுவதற்கான வழிகளை என்று ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் பலர் இந்த ஓய்வை பயன்படுத்தி அல்லாஹ் அந்த மிகப்பெரிய நியமத் ஒன்று அஸ்ஹாவல் ஃபரார் நாமத்தான் மக்பூனும் கதிரும் இனாஸ் அதிகமான மக்கள் இந்த இரண்டு கிராமத்துக்களிலே பராமுகமாக இருக்கின்றார்கள் ஒன்று அசஹ ஆரோக்கியம் இரண்டாவது மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றது வல் ஃபராக் ஓய்வு அப்ப நாங்கள் இப்போ தொழில் அலுவலகங்களுக்கு செல்வது குறைவும் அரசாங்கமே சொல்லுகிறது இரண்டு நாள் போங்கள் மூணு நாள் போங்கள் ஆனால் சம்பளம் முழுவதும் ஆசிரியர்களை பொறுத்தவரையிலே வீட்டிலேயே ஒதுங்கி இருக்கின்றோம் நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த கொரோனா காலம் கிட்டத்தட்ட ஒன்னரை வருடங்களுக்கு மேலாக ரெண்டு வருடம் நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த கொரோனா காலத்திலே நான் குரானுடைய எத்தனை வசனங்களை ஓதினேன் குரானை எத்தனை முறை ஓதி முடித்திருக்கின்றேன் குரானுடைய கருத்துக்களை எத்தனை முறை நான் கிரகித்திருக்கிறேன் தப்சீர்களை பார்த்திருக்கின்றேன் அல்லது குரானுடைய நேரடி கருத்தையாவது என்னுடைய அவ்வா என்னோடு பேசுகின்றே எனக்கு சொன்ன புத்திமதிகள் குரானை எத்தனை முறை நான் மீட்டியிருக்கின்றேன் குரானுடைய கருத்துக்களை கிரகித்திருக்கின்றேன் தப்சீர்களை பார்த்திருக்கின்றேன் ரசூல் சல்லாவுடைய வரலாற்றை எத்தனை முறை படித்திருக்கிறேன் நபிமாருடைய சஹாபாக்களுடைய லட்ச சஹாபாக்கள் சொர்க்கவாதிகளாக இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை படித்திருக்கிறேன் பெண்கள் சிந்திக்க வேண்டும் எனக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த சஹாபி பெண்கள் அன்னை ஹதிகார் அழி அல்லாம் ஐஷார் அழி அல்லா ஹஃசார் அலி அல்லா ஜெய்நபர் அலி அல்லா உம் ஹபீபார் அலி அல்லா நபியுமாருடைய மனைவிமார்கள் நபிமாருடைய குழந்தைகள் ஃபாத்திமார் அழி அல்லா ஜெய்நபர் அலி அல்லா இவர்களுடைய வரலாற்றை முன்மாதிரியாக வாழ்ந்த சொர்க்கவாதிகளாக வாழ்ந்த சஹாபி பெண்களுடைய எத்தனை பேருடைய வரலாற்றை நான் படித்திருக்கிறேன் அவர்களுடைய இரவு வணக்கம் அவருடைய பகல் வணக்கம் அவருடைய குழந்தை வளர்ப்பு அவருடைய கணவனோடு நடந்து கொண்டுகின்ற முறை பெற்றோரோடு நடந்து கொண்டிருக்கிற முறை இவர்கள் எவ்வாறு பக்கத்து வீட்டாரோடு நடந்து கொண்டார்கள் நபியுடைய அசைவுகள் சுபகாரம் நபியுடைய பேச்சு நபியுடைய மூச்சு நபியுடைய அசைவு நபியுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் திருவி திருவி ஆராய்ந்து எழுதி வைத்திருக்கின்றார்கள் நான் எவ்வளவு படித்திருக்கிறேன் அர் ரஹீக்கில் மஹ்தூ முஹம்மது ரசூலுல்லா சுல்சல்லல்லா அலிசலோடய பற்றி ஆய்வு செய்து எழுதிய கித்தாபுகள் புத்தகங்கள் எல்லா பாஷைகளிலும் சுபகானந்தான் படிக்க படிக்க ஆசையோடு ஆர்வத்தோடு அறிவுரை பெறக்கூடிய சஹாபாக்களுடைய வரலாற்று சம்பவங்கள் ஹயாத்து சஹாபாக்கள் படிப்பதற்கு முயற்சியுங்கள் இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த சந்தர்ப்பத்திலே அல்லா மேலான கிருவி சிவான் இன்று வள்ளிக்கிழமை உலகம் முழுவதும் சோதனை நெருங்கிய காலம் மக்களுக்காக கொஞ்சம் கவலைப்படுங்கள் எத்தனை பேர் உண்ண உணவில்லாமல் உடுக்க துணி இல்லாமல் பல்வேறு சிரமங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த நெருக்கடியான காலத்திலே மியன்மாரிலே உள்ள முஸ்லீம்கள் பாருங்கள் அவ்வளவு சோதனை வந்தபோதிலும் கூட லட்சோப லட்ச மக்கள் கடலிலும் கரையிலும் வெளியேறினார்கள் தங்களுடைய ஈமானை விட்டுக் கொடுக்கவில்லை ஈமான

மற்றவர்களுக்காக கவலைப்படுவோம் அவர்களுக்கு நம்மால் இயல்பான ஒத்தாசைகளை புரிவோம் அல்லா கண்ணீர் வடிப்போம் அல்லாஹு தாலா இந்த நிலைமைகளை சீராக்குவதற்காக பள்ளிகளை திறந்து வருவதற்காக பள்ளிகளை பாடசாலைகளை பல்கலைக்கழகங்களை எங்களுடைய மக்தபாக்களை எங்களுடைய முக்கியமான பள்ளிகளை திறந்து ஐபாதத்துக்கள் எங்களுடைய ஹஜ் வணக்கங்கள் உம்ராவுடைய வணக்கங்கள் ஐங்கால தொழுகை ஜமானத்து தொழுகை இந்த ஐபாதத்துக்கள் மதர்சாக்கள் தீனுடைய கேந்திர நிலையங்கள் தீனுடைய உழைப்பு தாவாவுடைய பணிகள் வீடு வீடாக உழைப்பு செய்த எல்லா நிலைமையும் ஒடுங்கி போய் கிடக்கிறதையா அல்லா அதற்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிப்போம் குடும்பத்துக்கு இதை நாங்கள் எத்தி வைப்போம் எங்களுடைய மனைவி மக்களை வைத்து தரபியத்து கொடுத்து அவர்களையும் இந்த கவலையிலே பங்காளிகளாக்குவோம் அல்லாஹு தால எப்படி ஹசரத் ரசூல் சல்லல்ல அலி செல்லம் குகிலே அவர்கள் பட்ட கவலையை கொண்டு வந்து ஹதிஜார் அலி அல்லா அவர்களுக்கு அபுபக்கர் அலி அல்லா அவர்களுக்கு பிலால் அலி அல்லாஹன் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சுமையார் அலியல்லா அம்மார் அலி அல்லா யாசிரளி அல்லா இவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்த போது படிப்படியாக அரபு நாடு முழுவதும் தீனுடைய பரவல் ஏற்பட்டதை பார்க்கின்றோம் ஆக இருபத்தி மூன்று வருட காலத்திலே லட்சோபது லட்சம் மக்கள் தீனோடு இணைந்த உலகம் முழுவதும் இஸ்லாம் பிரகாசித்த வரலாற்றை படிக்கிறோம் ஆகவே நாங்களும் இந்த தீனுடைய கவலையை வீட்டிலே எங்களுடைய மனைவி மக்களோடு குடும்பத்தோடு பகிர்ந்து தீனுடைய செழிப்பை உருவாக்கி இந்த நெருக்கடியான சூழலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தவிசிவானாக யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறங்களை மன்னித்து விடுவாயாக எங்களால் சுமக்க முடியாத சோதனைகள் வேதனைகளை விட்டு பாதுகாத்து விடுவாயாக اللهم إنا نعوذ بك من الجدام والبرس والجنون ومن سيء الأسقام اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وبجوات نقمتك وجميع سختك يا أرحم الراحمين اللهم لا تجعل مصيبتنا في ديننا اللهم ربنا تقبل دعانا إنك أنت السميع العليم يا الله ربي رحماني نانجل பாவம் செய்தவர்கள் யாருலா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக எங்களுடைய கஷ்டங்களை துடைத்து விடுவாயாக நெருக்கடியான காலத்திலே மாட்டிக்கொண்டு திண்டாடுகிறோம் ரஹமானே உன்னுடைய பேரும் அன்பும் இல்லை என்றால் நஷ்டத்திலே மாட்டிக்கொள்வோம் யாழ்லா இந்த வானமும் பூமியும் உனக்கு சொந்தமானது யாழ்லா இந்த வானமும் பூமியும் அரசு குறுசு இந்த சூரியன் சந்திரன் எல்லாமே உனக்கு சொந்தமானது யாழ்லா நீ நாடினால் நொடி பொழுதில் எதையும் சீராக்கக்கூடியவன் யாருலாம் உன்னியர் நாட்டம் இல்லாமல் காய்ந்த இலை கூட மரத்தில் இருந்து விழாத ரஹ்மானே இந்த நோய் நம்பலம் கஷ்டத்திலிருந்து எங்களை விடுதலை அளிப்பாயாக உலகத்தை பாதுகாப்பாயாக எங்களுடைய நாட்டை பாதுகாப்பாயாக எங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பாயாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனையிலே நாங்கள் செய்த தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு கூறுகிறோம் ரஹ்மானே யா யாருலா கெஞ்சுகிறோம் அழுகின்றோம் கண்ணீர் வடிக்கிறோம் பாவத்தின் காரணமாக எங்கள் உள்ளே உள்ளங்கள் எல்லாம் அருகி போய் கிடக்கிறது யாருலா நாங்கள் குற்றவாளிகள் யாருலாம் அந்த பாவத்தின் காரணமாகத்தான் இந்த நெருக்கடியான சூழல் வந்திருக்கிறது யா அல்லா எங்களுடைய பாவத்தை நீ மன்னித்துவிடியா அல்லா பெற்றெடுத்த தாயோ விட பல மடங்கு இறக்கமுள்ளவனே நீ விட பல மடங்கு இறக்கமுள்ள ரஹ்மான் யா அல்லா நான் நபியுடைய தலையெடுக்க போகிற அருமாருக்கு நீ ஹிதாயத்து கொடுத்தாயா அல்லா ஹம்சா அலி அல்லாஹைய கொலை செய்த வசிக்கும் அந்த அபுசுபியானுடைய மனைவி ஹிந்தாவுக்கெல்லாம் நீ ஹிதாயத்து கொடுத்தாயா அல்லா நபியை கொல்லுவதற்காக வாழ்கொடுத்து அனுப்பிய சபுவானுக்கு அவர்களை ரலியல்லவான் என்று சொல்லக்கூடிய அளவுக்குன்னு ஹிதாயத்து கொடுத்தாயா அபுஜியுடைய நெக்கிரிமாவுக்குன்னு ஹிதாயத்து கொடுத்தாய்லா இஸ்லாத்துடைய பரம விரோதிகளுக்குன்னு ஹிதாயத்து கொடுத்தா யா லா நாங்கள் உன்னுடைய தீனுடைய சூழலே பிறந்து வளர்ந்தவர்கள் யா ஹா உன்னுடைய அன்பினால் அருளினால் தீனோடு வாழ வைத்தா லா எங்களுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்குறோம் யா இந்த ஜும்மாவுடைய தினத்திலே பள்ளிகள் கூட பால் பட்டு போய் கிடக்கிறது யா ஐங்கால தொழுகைக்காக சேர்ந்து மாதத்தை செய்யக்கூடிய சூழல் இருந்தது யா பல்லாயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஜும்மாவை தொழுதோம் யா லா ஒவ்வொரு வருடமும் உன்னுடைய வீட்டு காட்சிக்காக வந்தவ யா இல்லா அரபாவிலே கெஞ்சினோம் அழுதோம் மினாவிலே அழுதோ முஸ்தலிபாவிலே அழுதோ உன்னுடைய வீட்டை வலம் யா லா மற்ற நபவியிலே தொழுதோம் யா இல்லா எங்களுடைய ஹஜ் வணக்கம் எல்லாம் பால்பட்டு போய்விட்டது யா லா எங்களுடைய ஒன்றாவுடைய வணக்கத்துக்கு சந்தர்ப்பத்தை இழந்து விட்டோம் யார்லா நீ நாடி நாள் நொடி பொழுதலை சீராக்கக்கூடியோம் யாருலாம் மீண்டும் காபாவை திறந்ததா ரஹ்மானே மஸ்ஜித் நபவியை திறந்ததா யா லா பழைய பள்ளிகளை திறந்ததா யா லா உன்னுடைய குரானை ஓதி தீனுடைய விஷயங்களை கற்றுக் கொடுத்த மதர்சாக்கள் மூடப்பட்டிருக்கிறது யாருலாம் மக்தபாக்கள் மூடப்பட்டிருக்கிறது யா அல்லா தீனுடைய உழைப்பு மூடப்பட்டிருக்கிறதையா அல்லா எத்தனையோ நாடுகளுக்கு தாகத்துக்காக போகக்கூடிய வாய்ப்பு வசதியை தந்தாயா அல்லா எத்தனையோ இதிமாக்கள் யா லா லட்சோப லட்சம் மக்கள் தகஜத்து தொழுது ஐபாதத்தை செய்து கத்துக்கள் போய் உழைத்து அலைந்து பாடுபட்ட சூழல் யா அல்லா எங்களை நீ மன்னிச்சியா அல்லா எங்களுடைய காலத்தில் இப்படியான சோதனை வந்து யா அல்லா இந்த சோதனையிலிருந்து எங்களை யா அல்லா கண்ணீர் சிந்தி கேட்குறோம் யா அல்லா கவலையோடு கேட்குறோம் யா அல்லா உன்னுடைய அடிமைகள் கேட்குறோம் யா அல்லா எங்களுடைய நீ கபு செய்வாயாக எங்களுடைய கஷ்டங்களை துடைத்து விடுவாயாக எங்களுடைய கவலைகளை போக்கி விடுவாயாக நெருக்கடியான இந்த நிலைமையிலே எத்தனை உடல்கள் எரிக்கப்பட்டு போய்விட்டது யா அல்லா பச்சில குழந்தைகள் வயோதிபர்கள் வாலிபர்கள் எங்கெல்லாம் அடக்கம் செய்யப்படுகிறார்கள் யா ஹல்லா யா ஹல்லா எங்கு அடக்கப்பட்டாலும் கலிமாவோடு மரணிக்க வேண்டும் ரஹ்மானே கலிமா இல்லாமல் எங்களுடைய ரோஹி கைப்பற்றி விடாதே யா அஹ் கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்க ஒபிஷியா அல்லாஹ் எங்களுடைய சொந்த பந்தங்கள் கலிமாவோடு மரணிக்க ஒபிஷியா அல்லா வாலிபர்களையும் வயோதிவர்களையும் யா அல்லா சிறுவர்களையும் தீனோடு இணைத்து தாயா அல்லாஹ் வீடுகளிலே குரானை செழிப்புகை செய்யா அல்லாஹ் குரானோத கூடிய வீடுகளாக யா அல்லா தொழக்கூடிய வீடுகளாக இபாதத்துடைய வீடுகளாக இஸ்தாருடைய வீடுகளாக மாற்றித்தாயா அல்லாஹ் சஹாபாக்களுடைய வீடுகளைப் போல தீனுடைய செழிப்புள்ள இடங்களாக மாற்றித்தாயா அல்லாஹ் கண்ணீரோடு கேட்குறோம் யா அல்லா கவலையோடு கேட்கிறோம் யா அல்லா கெஞ்சி கேட்குறோம் யா அல்லா எங்களுடைய கைகளை வருங்கைகளாக தட்டி விடாதே ரஹ்மானே யா அல்லா இவ்வாறான நிகழ்ச்சிகளை செய்வதற்கு உதவி செய்கின்ற எங்களுடைய இந்த ஏகேபி நியூஸ் எங்களுடைய சகோதரர்களுக்கு நீ அருள் செய்யா அல்லா வரகத்து செய்யா அல்லா இதற்கு உதவி அளிக்கக்கூடியவர்களுக்கு நீ உதவி செய்யா அல்லா இதன் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் பயன்பெறுவதற்கு நீ அருள் செய்யா அல்லா தீனோடு இணைந்து உன்னுடைய அருள் பெற்றவர்களாக வாழ்வதற்கு நீ ரஹமத்து செய்யா அல்லா தீனுடைய இந்த செய்தி உலகமெல்லாம் பரவுவதற்கு நீ அருள் செய்யா அல்லா ربنا آتنا في الدنيا حصنا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولي سايخنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يسبون والسلام على المرسلين والحمد لله